ஹலோ சினி நம்ம பார்க்க போகிற இனிமே ஏர்ல் அண்ட் அர் காட் டாக் எப்பிசோட் என்ன தான் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்கல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் செக் அட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழேயும் லைக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே அந்த பசங்களும் அங்கே ரொம்பவும் என்ஜாய் பண்ண இருக்காங்க ஏன்னா ரோமியோ ஜூலியட் அந்த டிராமா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்களும் பண்ணிருப்பாங்களே இதனால அவங்களும் அங்கே ரொம்பவும் சந்தோஷமாக பாட்டி கொண்டாட இருக்காங்க ஏன்னா அந்த ஷோ பண்ணது நம்ம யூட்டாவும் யூஸ் ஆக்கியோம்தான் அதுவும் இல்லாம அந்த ஷோ எவ்வளோ நல்லா இருந்ததுன்னா அங்கே இருக்க எல்லாருமே பாராட்ட பண்ணிட்டாங்க ஆனா இதுக்கிடையிலே நம்ம இசாக்கோ இன்னொரு ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றா ஏன்னா இவங்க வந்து இந்த பெஸ்டிவல நல்லா நடத்தணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அதாவது இவங்க எல்லாருமே ஒன்னா வேலை செஞ்சிருக்காங்க இதையே ஒரு சாக்கா வச்சு இவங்களும் நல்லாவே ஒட்டி போயிட்டு அதாவது நான் என்ன சொல்றேன்னா இங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே இப்போ ரிலேஷன்ஷிப்லயும் இருக்காங்க இப்படி இவ்வளவு யோசனை இருக்க அப்பதான் இசாக்கியோட ஃப்ரெண்டோ வந்து சொல்றா இந்த மாதிரி இந்த ஷோ வந்து நாங்க எதுக்கு பண்ணு தெரியுமா உனக்காக தான் ஏன்னா நீயும் யூட்டவும் இங்க வந்து ரொம்பவே நெருக்கமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த ஷோவை பண்ண சொன்னோம் இங்க வந்து வந்து நிறைய பேர் இப்போ ரிலேஷன்ஷிப்புக்கு போயிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி யூட்டவோ நீ வந்தா இருக்கீங்க யூட்டோட பேரை கேட்டோன்னே அவளும் அங்க வெக்கப்பட்டு இருக்கா அப்பதான் யூட்டோவோ மீக்கியவோ அங்க வராங்க ஆனா நம்ம மீக்கியோ தான் அவளுக்கு பழைய விஷயம் எல்லாம் போகுது நம்ம மீக்கே வந்து இதுக்கு முன்னாடி நிறையவே தொலை பண்ணிருப்பான் இருந்தாலும் இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் அப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க இதனால ஈசாக்குவோ அங்க ரொம்பவும் சந்தோஷமா இருக்கா நெக்ஸ்ட் இல்ல மீக்கியவோ வேற ஒரு இடத்துக்கு போய் நிற்க அங்க ஈசாக்குவோ வந்து கேக்குறா நீ என்ன வீட்டுக்கு போகிற ஆமா பின்ன வீட்டுக்கு போகாம இந்த மாதிரி அந்த நாலு கண்ண வந்து திரும்ப ஃபோன் போன் அதுவும் எதுக்கு இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வரணுமா ஆனா நான் வந்து எதுக்கு இங்க வந்தேன் இந்த மாதிரி எனக்கு ரொம்பவே போர் அடிச்சது அதனால தான் நான் இங்க வந்தேன் அதனால உங்க கூட நல்ல டைம் எல்லாமே நான் ஸ்பெண்ட் பண்ணல நான் வந்தேன் அதே மாதிரி உங்க கூட வளான்னு அதுவும் இல்லாம நிறைய டைமையும் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் ஆனா கொஞ்சம் இப்ப எனக்கு கஷ்டமா தான் இருக்கு இந்த மாதிரி நான் இங்க இருந்து போறதுக்கு ஆனா என்ன பண்றது நான் வந்து போய் தான் ஆகணும் அதுவும் இதுதான் நம்மளோட கடைசி குட் பை அதாவது நான் வந்து உங்களை பார்க்க முடியாது நான் மொத்தமா இங்க இருந்து போறேன் யூட்டோ வந்து ஆல்ரெடி என் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டான் ஆனா எப்படி பார்த்தாலும் நீங்க ரெண்டு பேருமே எனக்கு ஞாபகம் வருவீங்க சொல்லிடுங்க யூட்டவும் நீயும் நீ வந்து போய் சொல்லாத எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீ வந்து பேச்சுல மயக்கலாம் ட்ரை பண்ற அதுதானே இல்ல நான் வந்து இப்ப சொன்னது எல்லாமே என்னோட இதயத்துல இருந்து நான் சொன்னேன் ஆனா இசாக்கு நான் என்னதான் இங்க இருந்து போனாலும் உனக்கு வந்து பிரச்சனை பின்னாடி தொடர்ந்து வந்துனே தான் இருக்கும் ஏன்னா நீ வந்து யூட்டோ கூட இருக்க நீ வந்து எப்போ வரைக்கும் யூட்டோ கூட இருக்கியோ அப்போ வரைக்கும் உனக்கு பிரச்சனை வந்துனே தான் இருக்கும் இப்போ நான் உனக்கு பிரச்சனை கொடுத்தேன் இதுக்கப்புறம் வேற எவனாச்சும் வந்து பிரச்சனை கொடுப்பான் நீ வந்து இது வரைக்கும் யூட்டோ கூட இருக்கியோ அது வரைக்கும் உன்னோட நிலைமை இப்படியேதான் இருக்கும் அதாவது எப்பயுமே

அப்படி இப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நான் வந்து எவ்வளோ வாட்டி அவனை தள்ளிப்போ நீ வந்து வராத இப்படின்னு ஒவ்வொரு மிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் வந்து சொல்லும் போது நான் வந்து அத்தனை வாட்டியும் நான் தான் யூட்டோக்கு விழுறேன் ஆனால் அப்புறம் தான் எனக்கான சொல்யூஷனா கிடைச்சது இந்த மாதிரி இன்னதான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் வந்து என்னோட வாழ்க்கையில யூடியூப் விட்டு இருக்க மாட்டேன் இதெல்லாம் யோசிச்சி பார்த்துட்டு அவளும் மீக்கவை பார்த்து சொல்றேன் என்னது விட்டு போக சொன்னால இந்த மாதிரி நானா விட்டு போக மாட்டேன் இந்த டிசிஷனை நான் தான் எடுத்திருக்கேன் அதனால எனக்கு இதுல கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை இதை கேட்டுன்னு இருக்க மீக்கவும் அங்கே போயிட்டான் இதை வந்து நான் பைத்த காரத்தானு சொல்லுவா இல்லன்னா தைரியம் சொல்லவா இப்படின்னு அவனும் அவங்கல இருந்து போயிடறான் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க இசக்குவோம் யூட்டோவோ அங்க கல்ச்சுரல் பெஸ்டிவல்ல என்ஜாய் பண்ணிருக்காங்க அங்க வந்து ஏஞ்சல் கேஃபிடேரியிலயும் உட்காறாங்க அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம யூட்டோவையும் இசாக்குவையும் ரெக்கக்னைஸ் பண்றாங்க எல்லாருக்கும் இவங்க ரெண்டு பேரும் எப்படி திரும்பது ரோமியோ ஜூலியட் இந்த மாதிரி அங்க இருக்க எல்லாருமே என்ன திரும்ப பேசுறாங்க இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரை பாத்தீங்களா இந்த மாதிரி இவங்க தான் அந்த ரோமியோவும் ஜூலியட்டும் இவங்க வந்து அந்த டிராமால நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இவங்க டிராமால நடிக்க தோண்டி இல்லாம இங்கேயும் இவங்க கப்பல்ஸ் மாதிரி தான் இருக்காங்க நான் நினைக்கிற வரைக்கும் பார்த்தா இவங்க உண்மையிலேயே ஒரு கப்பல்ஸ் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களோட கேக்க பாருங்க ஏன்னா அவங்களுக்காகவே அங்க வந்து ஸ்பெஷலான ரெண்டு கேக்கையும் வச்சிருக்காங்க இதையே ஒரு வாய்ப்பை வச்சு யூட்டாவும் கேக்குறான் உனக்கு வந்து என்னோட கேக்ல இருக்க பிளேவரை நீ வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறியா நான் வந்து கண்டிப்பா ஆசைப்படுறேன் ஏன்னா நானும் டேஸ்ட் பண்ணோம் இதை கேட்கிற யூட்டாவும் அங்க ஸ்பூன்ல வச்சு அங்க சாப்பிட கொடுக்க ஆனா அவன் வே வேணான்னு சொல்றான் என்னாலயே சாப்பிட முடியும் நீ வந்து இப்படி தர வேணாம் ஆனா அவன் அங்க கொடுக்குற மாதிரியே இல்ல இதே அவனும் அங்க உத்து உத்து பாக்குறான் ஆனா இவனும் அப்படியே உத்து ஊத்து பாக்க பார்க்க அவளுக்கும் அங்க பூஞ்சி போயிது இவன் வந்து ஊட்டியே விட்டாவனும் போல சரி ஊட்டி விடு இதுக்கப்புறம் யூட்டோவும் அங்க ஊட்டி விடுறான் இவங்களும் அங்க சாப்பிட்டு இருக்க அப்பதான் திடீர்னு ஒரு ஸ்டூடெண்டா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நான் உங்களை டிராமால பாத்தேன் நீங்க தானே அந்த ரோமியோவும் ஜூலியட்டும் நான் வந்து உங்களோட பெரிய ஃபேனு நான் வந்து உங்க கூட போட்டோ எடுக்க ஆசைப்படுறேன் போட்டோ எடுத்துக்கலாமா இப்படி சொல்லிட்டு அவங்களும் அங்க போட்டோவும் எடுத்துக்கிறாங்க நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் ஒரு ஹாண்டட் ஹவுஸுக்கும் போறாங்க அது வந்து இங்க இருக்க பசங்களாதான் உருவாக்கி இருப்பாங்க அங்க பார்த்தா இவங்களை பயம் அதுதான் டாஸ்க்கு இவங்களும் அங்க போய் நடக்க திடீர்னு பார்த்தா ஈசாக்கு பின்னாடி ஒரு பே வந்து நிக்குது அது பேய் எல்லாம் ஒண்ணும் இல்ல இங்க இருக்க பசங்க தான் ஸ்கூல் காஸ்ட்யூம்ல பேய் மாதிரி வந்திருக்காங்க நாங்க பயமுத்த இதை பார்க்குற யூடக்குங்க ரொம்பவும் கடுப்பு இது அவ்வளவு தைரியம் இந்த மாதிரி பின்னாடி வந்து தோல்லான்னு ட்ரை பண்ணுவேன் இப்படின்னு பயங்கரமா அவனையும் தொத்தி விட்டுறான் இதனால இவங்க பயப்படுறாங்களோ இல்லையோ அந்த பேய் வந்து பயந்து போய்டுது இதுக்கப்புறம் இவங்களும் வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களும் போயினு இருக்கும் போது ஒரு பொண்ணை சந்திக்கிறான் இந்த பொண்ணு வந்து யூடக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பொண்ணோட பேரு கவரிஷா இந்த பொண்ணு வந்து நிறைய வாட்டி யூடியவ சந்திக்கலான்னு வந்திருக்கோம் அதுவும் இல்லாம நிறைய வாட்டி நம்ம நம்ம யூட்ட வைக்கிசம் பண்ணிருக்கு நம்ம கவரியும் அங்க இசாக்கிய பாக்க அவளுக்கும் நம்ம இசாக்கிய ரொம்பவும் பிடிச்சு போயிடு இதனாலே அவளும் கட்டி பிடிக்கிறா நீ வந்து ரொம்பவே கியூட்டா இருக்க இப்படி அவளோ சொல்ல இருக்க இசாக்கியும் அங்க ஸ்மெல் பண்றா ஏன்னா அவன் மேல ரொம்பவே அருமையான ஒரு ஸ்மெல்லும் வந்து இந்த ஸ்மெல் வந்து நம்ம இசாக்கிக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இருக்கு ஏன்னா யூட்ட மேல அடிக்கடி இந்த ஸ்மெல் தான் வரும் இதுக்கப்புறம் தான் இசாக்கிக்கு அங்க பழைய விஷயமும் ஞாபகம் வரும் அதாவது இவ வந்து ஒரு எபிசோட்ல கேட்டிருப்பா இந்த மாதிரி உன் மேல எதுக்கு ஒரு பொண்ணோட ஸ்மெல் வருது அது நான் வந்து கிளப்புக்கு போனேன் அங்கதான் ஒரு பொண்ணு எனக்கு நெருக்கமா இருந்தா இதெல்லாம் யோசிச்சு பார்த்தக்க அப்புறம் தான் அவளுக்கே புரியுது இந்த மாதிரி இந்த பொண்ணு தானா அது இவ எவ்வளவு கிட்ட இருக்கனால தான் நம்ம யூட்டூப் மலையும் அந்த ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சதா இதுக்கு அப்புறம் தான் யூட்டூப் அங்க இன்ட்ரடியூஸ் பண்றான் இந்த பொண்ணு வந்து என்னோட பழைய பார்ட்னர் தான் அதாவது நாங்களாம் ஒன்னா வேலை செய்வோம் ஆனா இதுக்கு அப்புறம் தான் கவரி அங்க சொல்றான் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நீ வந்து ஹை ஸ்கூல்ல பயங்கரமா என்ஜாய் பண்றியாமே அதனால தான் நானும் இங்க ஒன்னு பாக்கலாம்னு வந்தேன் இதுக்கப்புறம் இவங்களும் அங்க போய் நிற்க அப்பதான் கவரி அங்க சொல்றா எனக்கு வந்து தாகமா இருக்கு ஏதாச்சும் குடிக்க இருந்தா எத்துட்டு வர முடியுமா இதனால யூட்டூப் அங்க வந்து போயிடறான் நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் உட்காந்து பேசி நடக்காங்க கவரி இப்பதான் சொல்றா நான் வந்து உன்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி யூட்டை வந்து ஓவர் ப்ரொடெக்டிவ் ஆனா நான் அவன் கூட இருக்கும் போது நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவேன் சரி அதை விட இந்த மாதிரி நான் உன் கூட இருக்கேன் அதனால நீ எதுக்கும் காலப்படாத இப்படி போல ஏதோ வந்து முழுசா சொல்லான ஒரு வாகதுக்குள்ள அங்க யூட்டை வந்துடுறான் அவன அவங்க ரிங்ஸ் தர இதை பாக்குற அவளும் அங்க எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறா அங்க அஞ்சு மணியா இது அதாவது அந்த பெஸ்டிவலும் முடியறதுக்கு வந்தது இதனால அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அங்க மாடிக்கு வந்துடுறாங்க ஏன்னா அங்க ஃபயர் ஒர்க் எல்லாம் நடக்குமா அதாவது அங்க வெடியெல்லாம் வெடிக்க போறாங்களா இதை பாக்குறதுக்குன்னு அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் மாடி வந்து பாத்துனா இருக்காங்க ஆனா இசாக்கியும் அங்க இருக்க யூடியூபும் அங்க கிளாஸ்ல உட்காந்து பாத்துனா இருக்காங்க நம்ம ஏன் மாடி கேப்போல ஆனா ஒரு விஷயத்த நான் அவங்க கிட்ட கேட்கணும் இந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன உன்னோட கேர்ள் ஃபிரெண்டா என்ன ஓ நீ வந்து கவரிய பத்தி கேக்குறியா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அவ வந்து என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் இல்ல அப்பனா கவரி வந்து யூடியூபோட கேர்ள் ஃபிரெண்ட் இல்லையா ஆனா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்கமா இருக்காங்க இத்தனைக்கும் இங்க நிறைய வாட்டி கேச பண்ணிருக்காங்க அப்பனா அவ எதுக்கு எவ்வளவு நெருக்கமாறா இப்படி இவ்வளவு யோசனை இருக்க இத பார்க்குற யூடியூக்கும் புரியுது ஆமா நீ வந்து எதுக்கு எவ்வளவு நேரமா ஒரு விதமா யோசனை இருக்க நீ என்ன ஜெலஸ் ஆகுறியா என்ன இல்ல இல்ல நான் வந்து ஜெல்லஸ்ல ஆகல ஆனா மனசுல அவ சொல்லினே இருக்கா இந்த பொண்ணு இவ வந்து யாரு எதுக்கு எவ்வளவு நெருக்கமா யூடியூப் பக்கத்துல சுத்தினே இருக்கா அதுவும் எதுக்கு இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்தாங்க என்ன குறிக்கொள்ளவங்களுது இப்படி உள்ள அங்க அமைதியே யோச்சனை இருக்க திண்டு பார்த்தாங்க யூட்டாவும் ஹக் பண்றான் அவனா ஹக் பண்ணினேன் அப்படியே கிட்ட வந்து சொல்றான் நீ வந்து இன்னைக்கு ரொம்பவே க்யூட்டா இருக்க இதை தான் அவன் சின்ன வயசுல இருந்தே சொல்லினே வந்திருக்கான் இந்த உலகத்துலயே நீ ஒரே ஒரு பொண்ணு தான் நீ சொன்னதான் நான் வந்து உட்காருவேன் நான் வந்து எந்திருப்பேன் அதுக்குன்னு நான் வந்து வீட்டுல வளர்க்குற நல்ல நாய் இல்ல ஆனா என்னால சொல்ல முடியாது நீ சொல்லி எவ்வளவு நேரத்துக்கு என்னால உட்காந்து நடக்க முடியும்னு இப்படி இவன் சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட்ல நிறைய மீனிங்கோட தான் முடிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு புரியாம இருக்கும் புரியாதவங்களுக்கு மத்த எபிசோட பார்த்தா புரிஞ்சிடும் சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்றேங்க இந்த எபிசோட எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சதுனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை எபிசோட் லெவன்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா